கோலாகலமாக துவங்கிய ஆசிய விளையாட்டுப் போட்டிகள், 45 நாடுகள் பங்கேற்பு. கை தமிழின் செய்தி அறிக்கை. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 1951 முதல் நடைபெற்று வருகிறது. ஆசிய விளையாட்டு கூட்டமைப்பு முதன் முதலாக உருவாக்கப்பட்ட பிறகு இந்த தொடர் நடைபெற்றது. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த போட்டிகள் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளையாட்டுகள் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஆசிய விளையாட்டில் இதுவரை இந்தியா 672 பதக்கங்களை வென்று மொத்த வெற்றியாளர்கள் பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. மேலும் இலங்கை 46 பதக்கங்களை வென்று மொத்த வெற்றியாளர்கள் பட்டியலில் 25வது இடத்தில் உள்ளது. 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டி சீனாவில் ஹாங்சோ நகரில் கடந்த ஆண்டு நடத்த திட்டமிட்டிருந்தது. ஆனால் கொரோனா காரணமாக ஒரு ஆண்டு தள்ளி வைக்கப்பட்டது. இதன்படி 19வது ஆசிய விளையாட்டு சீனாவில் ஹாங்சோ நகரில் நேற்று சனிக்கிழமை தொடங்கி அக்டோபர் 8ஆம் தேதி வரை நடக்கிறது. இந்த நிலையில் 2023 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் துவக்க விழா சீனாவின் ஹாங்சோ நகரில் கோலாகலமாக துவங்கியது. துவக்க விழாவில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் கலந்து கொண்டார். கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் விழா துவங்கியது. இதைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ளும் நாடுகளின் தேசிய கொடியை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை முன்னிட்டு சீனாவின் ஹாங்சோ நகரம் விழா கோலம் பூண்டுள்ளது. இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்கை தமிழ் news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.